எப்போதுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சோம்னா எடுத்த உடனேயே வந்து நம்ம ஈடுபடுகிற செயலில் காம்ப்ளெக்ஸ் ஒரு கடினமான அப்படிங்கிற எடுத்துகிட்டு போய் அதில் நம்ம கான்சன்ட்ரேஷனை ஆரம்பிக்கக்கூடாது. எப்போதும் வந்து எளிமையானது எது எது இருக்கோ அதில் நம்முடைய கவனத்தை செலுத்தி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி மைண்டை வந்து அந்த ஃபோக்கஸுக்கு அந்த ட்ரெயினிங்க்கு அது புரிந்து கொள்வதற்கு எளிமைப்படுத்திய இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியானதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை துவங்கணும். அதற்கு பின்பு வந்து கொஞ்சம் நமக்கு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்க ஆரம்பித்து விட்டது, கான்சன்ட்ரேஷன் மன ஒருமைப்பாட்டு அதில் ஈடுபாடு லயமாக ஆரம்பித்து விட்டதுன்னா அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் டீப் போக எவ்வளோ டீப்பு போனீங்கனாலும் மனம் அதில் அந்த கான்சன்ட்ரேஷனோடையே உள்ள நுழைந்து அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவுகளை எல்லாம் அது செயல் செய்ய ஆரம்பிக்கும். அதனால் யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஈஸி ஸ்டெப்ஸ், எளிதாக எது எது இருக்குதோ அதை வச்சு ஆரம்பிங்க, புரிஞ்சது எது எது இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. ஸ்டார்ட் வித் லீனியாரிட்டி, ஆல்வேஸ் கோ வித் ஆர்டர், ஏ பி சி டி 1 2 3 4 ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த ஆர்டர்லேயே ஆல்வேஸ் நீங்கள் போங்க, மன ஒருமைப்பாடு அதில் ஈஸியாக நிகழ ஆரம்பிக்கும். எடுத்த உடனேயே நம்ம எக்ஸ் ஒய் இசட்டுக்கு போக வேண்டியதில்லை, அப்படி போனால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயின் தான் மூளையினுடைய மனதினுடைய குவிக்கும் அந்த திறனுக்கு வந்து அது ஒரு கஷ்டப்பட்டு போராடி அதை பண்ணும். அது மாதிரி இல்லாமல் ஆல்வேஸ் யூ ஸ்டார்ட் வித் எ சிம்பிள் திங், எளிமையானதாக, லீனியாரிட்டி, ஆர்டர்லி, வரிசைகரமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எது இதெல்லாம் அவைலபிள் இப்போதைக்கு பாசிபிள் திங் இருக்குது, ஃபீசிபிள் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதில் நீங்கள் ஆரம்பித்து அதில் வந்து மன ஒருமைப்பாட்டை குவிக்க செய்யுங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. அப்படி அது இதை ஒரு பயிற்சியாக வச்சுக்கணும், ஆல்வேஸ் ஐ எம் ஸ்டார்டிங் மை கான்சன்ட்ரேஷன் வித் சிம்பிள் திங்ஸ், வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படிங்கிறத வச்சுக்கணும். எனக்கு முன்னாடி எது எது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அதில் எளிமைப்படுத்தப்பட்ட நிலையில் ஆரம்பிக்கிறேன், என்னோட மன ஒருமைப்பாட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறேன், ஆர்டர்லி ஆரம்பிக்கிறேன், லீனியாரிட்டி வரிசைகரமாக ஆரம்பிக்கிறேன், புரிந்து கொண்டதை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இது மாதிரி எல்லாம் இந்த ஃபியூ ஸ்டெப்ஸஸை வந்து நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அதற்கு பின்னாடி வந்து காம்ப்ளெக்ஸ், டஃப், சேலஞ்சிங் எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியும். இதில் வந்து ஆரம்பமே புரியாமல் செய்கிறதை விட புரிந்து கொண்டதையோடு தொடர்பு கொண்டு அதன் மூலமாக பிரெயினுடைய ஆல் ப்ராசஸிங், அதனுடைய சிந்தனை எல்லாத்தையும் நம்ம அதில் குவிச்சு எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணணும். மனம் அந்த மூளையினுடைய அனைத்து விதமான வேலைகளையும் அதனோடு செய்ய வைக்கணும், 5 புலன்களையும் ஈடுபடுத்தணும், மனதினுடைய அனைத்து வேலைகளையும் அதில் ஈடுபடுத்தணும், மூளையினுடைய வேலையை ஈடுபடுத்தணும், கர்மேந்திரியங்களோடு அது தொடர்பில் இருக்கணும், டச்சிங்னா டச்சு ஃபீல் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக கான்சன்ட்ரேஷன் பவர் அதில் கிடைக்கும், அதன் மூலமாக நல்ல நன்மைகளை நாம் அடையலாம்.